வணக்கம் நண்பா, இந்த வீடியோவில் நம்ம ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டேஸில் இருக்கக்கூடிய ஆஃபர்ஸ், மொபைலுக்கு என்னென்ன இருக்குது, என்னென்ன ஆஃபர் சூப்பராக இருக்குது போன்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஆஃபரில் மொபைல் வாங்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நமக்கு மோட்டோ G85 தான் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி 18,000 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருந்த மொபைல் இப்போ 1,000 ருபீஸ் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் பண்ணி 17,000 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டுருக்கு. HDFC கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு 1,000 ருபீஸ் டிஸ்கவுண்ட் வருமா. ஸோ 16K நம்மளால் அவைல் பண்ணிக்க முடியும் இந்த மொபைலை. 16,000 ரூபாய்க்கு ஒரு நல்ல ஆல்ரவுண்டிங் மொபைல் பார்க்குறீங்கன்னா நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரே ஒரு நெகட்டிவ் என்னென்னா 4K வீடியோ சப்போர்ட் இருக்காது, மற்றபடி சூப்பரான மொபைல் நண்பா. ஏன்னா அடுத்தபடியாக ரியல்மி P1 நமக்கு ஆஃபர் இருக்குது. 16,000 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருந்த மொபைல் இப்போ 14,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் ட்ராப் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது போக ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா 1,650 டிஸ்கவுண்ட் ஆகும். 12,350 வாங்கிக்க முடியும். 12,350 ஒரு நல்ல ஆல்ரவுண்டிங் மொபைல் பார்க்குறீங்கன்னா சூப்பரான மொபைலாக இருக்கும். அண்ட் CMF ஃபோன் 13,000 ரூபாய்க்கு இப்போதைக்கு சேல் ஆகிட்டு இருக்கான். அண்ட் சார்ஜர்லாம் நீங்கள் தனியாக வாங்குற மாதிரி இருக்கும். 16K லான்ச் பண்ண மொபைல் இப்போ 15,000 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருக்கு. ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா 1,650 டிஸ்கவுண்ட் போக நமக்கு 12,350 கிடைக்கிதான். ஸோ சார்ஜர் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு ஐ கேட்சான டிசைன் நத்திங் ஃபோனோட டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குனா நீங்கள் வாங்கலாம். பர்ஃபாமன்ஸும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். மோட்டோ G64 எஸ் ஆல்ரெடி 15,000 ரூபாய்க்கு தான் லான்ச் ஆகிட்டு இருந்தது, இப்போது ஒரு 1,000 ரூபீஸ் கிரெடிட் கார்டு டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ இப்போ 14,000 ரூபாய்க்கு நம்மளால் வாங்கிக்க முடியும். ஒரு நல்ல ஆல்ரவுண்டிங் மொபைல் பார்க்குறீங்க, ஆம்லெட் டிஸ்பிளே இல்லைனாலும் பரவாயில்லனா மோட்டோ G64 நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அண்ட் விவோ T3X இதுவும் ஓரளவுக்கு நல்ல ஆஃபரில் தான் இருக்குது. பட் IQ Z9X நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா ரெண்டு மொபைலும் ஒரே மொபைல் தான், அங்கே கொஞ்சம் ப்ரைஸிங் நமக்கு கம்மியாகவே கிடைக்கும். இங்கே ஒரு 500 ரூபாய் 1,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க. அமேசானில் IQ Z9X நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மொபைல் வாங்கிக்கேன்னு நினச்சா. அண்ட் போக்கோ M6 9,000 ரூபாய்க்கு லான்ச் ஆகிட்டு அந்த மொபைல் இப்போ ப்ரைஸ் ட்ராப் பண்ணி 8,000 ரூபாய்க்கு செல் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் அது போக 500 ரூபாய் டிஸ்கவுண்ட் வேறு கிடைக்குது. ஸோ சார் 7,500 ரூபாய்க்கு நம்மளால் வாங்கிக்க முடியும். 7,500க்கு ஒரு நல்ல என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ் டே டு டே எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஓகேவாக இருக்கும். கேமிங்லாம் அவ்வளோ விளையாட முடியாது, கேஷுவல் கேம்ஸ் மட்டும் விளையாடிக்க முடியும். இன்ஃபினிக்ஸ் ஹாட் 55G ஒரு நல்ல குட் லுக்கிங் 5G ஃபோன். 10,000 ரூபாய்க்குள்ளே பார்க்குறீங்கன்னா நீங்கள் எந்த மொபைலில் கன்சிடர் பண்ணலாம்னு. 11,000 ரூபாய்க்கு இப்போதைக்கு சேல் ஆகிட்டு இருக்குது. நம்ம HDFC கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணோம்னா 10,000 ரூபாய் கிடைக்குது. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் 10,000 ரூபாய் கொஞ்சம் ஓவர் ப்ரைஸிங்காக தெரிஞ்சுன்னு கொஞ்சம் கூட கம்மி பண்ணியிருந்திருக்கலாம். Redmi 12 5G 12,000 ரூபாய் கிடைக்குது. Poco M6 Plus 11,000 ரூபாய் கிடைக்குது. இதுவும் ஒரு நல்ல ஆல்ரவுண்டிங் மொபைல். பட் செல்ஃபி கேமரா மட்டும் 8 MP தான் இருக்கும், அது மட்டும் ஓகேவானு பார்த்துக்கோங்க. Poco X6 Neo 5G 12,000க்கு ரொம்ப ஒர்த்தான மொபைல். அமேசான்லேயே நம்ம இதை பற்றி பார்த்துட்டோம். அமேசான் ஆஃபர் பற்றி பார்க்கும்போது ஒரு நல்ல ஆல்ரவுண்டிங் மொபைல், 108 MP கேமரா செட்டப்போட ஒரு நல்ல ஆம்லெட் டிஸ்பிளேயோட பார்க்குறீங்கன்னா Poco X6 Neo பெஸ்ட்டாகவே இருக்கும். நத்திங் ஃபோன் 2A 19,000 ரூபாய்க்குள்ளே வந்திருக்கு. ஸோ நத்திங் ஃபோனோட டிசைன் பிடிச்சிருக்கோம், நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். Poco X6 Pro ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமிங் மொபைல். 25,000 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருந்த மொபைல் இப்போதைக்கு 19,000 ரூபாய்க்கு சேல் ஆகுது. எப்படின்னா ப்ரைஸ் ஆல்ரெடி ட்ராப் பண்ணியிருக்காங்க 23,000 ரூபாய் வரைக்கும். அண்ட் அது போக 1,150 ரூபாய் ஆக்சிஸ் கிரெடிட் கார்டு கேஷ்பேக் ஆஃபர் இருக்கும். ஸோ நம்மளால் 19,000 ரூபாய் சம்திங்கே நம்மளால் வாங்கிக்க முடியும். ஸோ அந்த ப்ரைஸிங்க்கு ஒரு பெஸ்ட் கேமிங் மொபைல் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் நீங்கள் அந்த மொபைலை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். Realme GT 20 Pro இதுவும் ஒரு பவர்ஃபுல் கேமிங் மொபைல் தான். 16,000 ரூபாய்க்கே கிடைக்குதான். 25,000 ரூபாய்க்கு லான்ச் ஆகிட்டு அந்த மொபைல் 2,500 ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்குதுங்க HDFC கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ 22,500க்கு நம்மளால் வாங்கிக்க முடியும். நத்திங் ஃபோன் 2A Plus 24,000 ரூபாய் கிடைக்குதான். Poco F6 5G தரமான கேமிங் மொபைல், Snapdragon 8S ஜென்ட்ரியோட வந்த மொபைல், 23,000 ரூபாய் சம்திங் நம்மளால் வாங்கிக்க முடியும். Realme 12 Pro இது நான் மேக்ஸிமம் பீப்புள்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், ஏன் ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ் ரேஷியோ கொஞ்சம் கம்மி அதில். ஓகே மக்களே, எனக்கு பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டான ஆஃபர்ஸ் என்னென்ன பட்டுச்சோ அது எல்லாமே உங்கள்கிட்ட தெரிவிச்சிட்டேன். எந்த மொபைல் வாங்குறதுனாலும் அதனோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. அண்ட் அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஆஃபரில் இருக்குன்றதுக்காகவே மட்டும் வாங்காதீங்க, சப்போஸ் உங்களுக்கு தேவை இருக்கா மட்டும் பார்த்துட்டு தேவை இருந்தால் மட்டும் வாங்கிக்கோங்க, என்னோட சின்ன கருத்து. ஓகே, இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம், நண்பா.